ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. பாப்பாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு, பாப்பா கூட்டிகிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. ஆனால் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. மீட்டிங் போயிட்டதுனால இன்றைக்கி நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறது தான். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். துணிகள் எல்லாம் வந்து ஊற வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து இப்போ போய் நான் துவைக்கணும். துவைச்சி போட்டு இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அதிசயமா இருக்கு, என்னன்னு தெரியல, உலக அதிசயமா இருக்கு. தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி வர்றதுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் இருக்கு. நம்ம அதுக்குள்ளேயே துணியெல்லாம் துவைச்சி போட்டு நம்ம ரெடியா இருக்கணும். தம்பி வந்தோடனே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் பாப்பாவும் ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக கிளம்பிடுவோம். தம்பி வந்து சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் இருந்தா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பி வருவாங்க. டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்க, லட்சுமி வந்து கூப்பிடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, ரெடியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்களை பிடிச்சிட்டு போகணும். இவங்க கூட கத்தலாம், ஆனால் நம்ம லட்சுமி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. லட்சுமி போலாமா? ரெடியாக நிற்கிற ஆ, டைம் ஆச்சுன்னா கத்துறது, ஒரே கத்தல் கதறல் தான். டைம் ஆயிடுச்சுன்னா அங்கே ரோட்டில் பிடிச்சிட்டு போகிறாங்களா? மாடு பிடிச்சிட்டு போகிறாங்க அங்கே ஒருத்தர். இவங்களுக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா நம்மளை பிடிச்சிட்டு போலியே அப்படின்னு. ஆ, போகலாம். இப்போ தான் தண்ணி வச்சங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து காலி பண்ணிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு துணி துவைச்சிட்டு தான் அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகப்பாரு, சரியா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. எங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் பிடிச்சிட்டு போய் கட்டிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பா ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கு. அதை வந்து நான் துவைச்சி போட்டு ஆராதனா குட்டி எழுந்திருக்கிறதுக்குள்ளே துவைச்சி போட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் துவைச்சி போட்டு அதுக்கப்புறமா ஆடு மாடு பிடிச்சிட்டு போகலாம். ஏய், கீரை சாப்பிடாத நடா நடா நடா. ஆடை நான் பிடிச்சிட்டு வரப்போ, ஆட்டை பிடிச்சிட்டு வரலன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு உன்னை கட்டி வச்சுட்டு தான் நான் வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போகணும். போ. ஏய் ஆராதனா குட்டி, ஆடு மேய்க்க போறியா? ஆடு மேய்க்கவா? வரும், தண்ணி ஊற்றிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஏய் போ. எவ்வளோ ஒரு ஆர்வம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து துவைச்சி வச்ச துணியை வந்து காய போட்டேன். அலசி வச்சுட்டு போயிட்டேன், லேட்டாகிடுச்சுன்ட்டு இப்போ வந்து காய போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து துவைச்சி வச்ச துணி வந்து மடித்து வச்சாச்சு. நல்லாவெல்லாம் மடிக்கல, ஒன்றா ரெண்டாக மடித்து அப்படியே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், சுகாசும் ஆராதனாவும் என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். வீட்டை ரெண்டு பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் கூட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போனேன். அதை பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பெட்ஷீட்டு அப்புறமா அங்கே பாருங்கள், தலைகாணி எடுத்தெடுத்து வீசுறத பாருங்கள். இப்படி தான் வந்து தினமும் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேமராவில் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோனே அங்கே வாருங்க. ஏ, ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து சுகாஸ் வந்து படுத்தாச்சு. ஆராதனாவும் அதை விட ஆக்டிங் பயங்கரம், ஒன்றும் சொல்ல முடியறதில்ல. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, டீ போடுறது தான் நம்ம வேலை. இப்போ வந்து பிளாக் காஃபி வந்து பிளாக் டீ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து குடிச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ வந்து காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து சமையல் வேலைக்கு வந்து வந்தாச்சு. தட்டக்காய் வந்து அம்மா பறித்து வச்சுருந்தாங்க, ரெண்டு நாளாக இவ்வளோ ஆச்சு. சரி, நைட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தட்டக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஏற்கனவே ரசம் வந்து காலையில் வச்சது இருக்குது. ஸோ தட்டக்காய் பொரியல் ரசம் இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆராதனா வந்து சாப்பிட்டு நேரத்துலேயே வழக்கம் போல் தூங்கியாச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் சாப்பிட்ருக்கோம். சுகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி பார்த்துட்டுக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் மண்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கமெண்ட் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் காயத்ரி அக்காவை போய் பார்க்கல, ஏன் காயத்ரி அக்காவை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னையும் வந்து கேட்குறீங்க. போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னும் போகாமல் இருக்கோம்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகணும், அதனால் வந்து லீவ் இருக்கும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவுக்கு வந்துட்டு லீவ் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லாருமே குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் கேட்குறது வந்து ஒரு பாசத்தில் அக்கறையில் தான் கேட்குறீங்க, ஏன் இவங்க இவ்வளோ நாள் கழித்து இருந்தும் ஏன் வந்து இன்னும் போய் பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட்லேயும் ஒரு ஆதங்கத்துலேயும் கேட்குறீங்க. எல்லாமே எனக்கு புரியுது. அது ஒரு சில காரணத்தினால தான் வந்து தள்ளி போயிட்டுருக்கு. போய் பார்த்துருவோம், கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறோம். எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, இவங்க சொன்ன மாதிரி உடனே போயிருக்கணுமோ, அடுத்த நாளே போயிருக்கணுமோ, கேள்விப்பட்டோன்னே கிளம்பியிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோன்றக்க ஆரம்பிக்குது. நான் வந்து டெய்லியும் ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு பயமாக இருக்குது, ஓ நம்ம மேலே மிஸ்டேக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்குது, படிக்கும்போது அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அம்மா நான் என் குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியூர் வேலைக்கு போனதுனால வந்து போக முடியல. இல்லைன்னா இந்நேரத்துக்கு அம்மா வந்து லீவு கிடைச்சா தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருந்துருப்போம். அவரும் வெளியூர் போனதுனால நான் தனியாக சரி பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்கள, சரி அலைச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவும் அதுக்கப்புறமா தனியாக போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்கமாகவும் இல்லை, ரெண்டு பஸ் ஏறி போகணும். அதனால் வந்து சரி எல்லோரும் ஒன்றா போய் பார்த்துட்டு வந்துடலாம் லீவு நாளில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதற்காகத்தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஃபோனில் வந்து டெய்லி விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம். அதை நினச்சி நாங்களும் ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கோம் உங்களை மாதிரியே தான். ஸோ கண்டிப்பாக நான் போய் பார்த்துட்டு உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு சில பேர் வந்து நீங்கள் போயிட்டு ஒன்றா ஃபேமிலியோடு உட்காந்து வீடியோ எடுத்து போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து எப்போ ஆச்சு, காயத்ரி அக்காக்கு எவ்வளோ வருஷமாக பேபி இல்லை அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 4 வருஷத்துக்கு மேலே பேபி இல்லை. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஏஜ் அதிகமோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, 4 வருஷமாக இல்லை, இருந்தாலும் அந்த 4 வருஷமே வந்து ரொம்ப கஷ்டம் தானே. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தனால தான் நான் எவ்வளோ பேர்த்துக்கு ஒருத்தர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அம்மா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வச்சுருந்தோன்னே, சாப்பாடு செய்கிற வேலையை விட்டுட்டு போய் ஃபஸ்ட்டு காயத்ரி பார்க்குற வேலையை பாருங்கள், கூடையே இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னால சொல்லியிருந்தீங்க. அக்கறையில் தான் வந்து சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து அம்மாவுக்கு வந்து ஒர்க் இருக்குது, அதனால் அம்மா வந்து கூட போய் இருந்து பார்த்துக்க முடியாது. அதுக்காக சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட வேணாம்னு சொல்லுவீங்களாட்டுக்குது. ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல ஒரு மாதிரி கூட அனுப்பியிருந்தீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, போய் பார்க்காம அக்கறை இல்லாமல் இருக்கீங்க, போய் ஃபஸ்ட்டு அவங்கள கவனிங்க அப்படின்லாங்கிற மாதிரி அனுப்பியிருந்தீங்க. எல்லாம் அக்கறையில் தான் அனுப்பியிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக ஆகுது. ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க, எங்களுக்கும் அக்கறை இருக்குது, போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்களுக்காகவே நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பாய். இது வந்து விளக்கத்தை கொடுத்துர்லாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து கமெண்ட் ரிப்ளை பண்ண முடியாது. சாரி, ரொம்ப அதிகமாக தொடர்ந்து கமெண்ட் இந்த மாதிரி கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் நான் வந்து வீடியோவாகவே போட்டுடலாம். அதாவது ஒரு ஒரு உறுத்தலாக இருக்குது, நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தலாக இருக்குது இவங்களாம் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு. ஸோ அதனால தான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், பாய்.